வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் T20 அட் வேலியர் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் இந்தியா பங்களாதேஷை நல்லா வச்சு செஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் மக்களே. ஸோ 7 wickets வித்தியாசத்தில் ஒரு தம்பிங் வின் ஃபார் இந்தியா. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ராங்கர் T20 சைட் கம்பேர் டு பங்களாதேஷ், அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் இந்த அளவுக்கு ஒரு டாமினன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அப்சல்யூட்லி டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த இந்தியன் டீம். 2 டெபியூட்டன்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ், ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். நிறைய பாசிட்டிவ்ஸ் ஆக்சுவலி இந்தியாவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் T20. பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணியில் இந்த ஒரு விஷயத்த எடுக்கலாமே அப்படின்னு கூட நீங்கள் ஒரு விஷயமுமே எடுக்க முடியாது பங்களாதேஷ் கிட்டேருந்து. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருந்துச்சு. எஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி விக்கெட்டை கையில் கொடுப்பாங்க, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். T20 சொல்லவே வேணாம். ஸோ அவங்களோட அந்த ஷார்ட் செலெக்ஷன் என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. T20ன்றதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி அக்ராஸில் பேட்டை விடணுன்றது அவசியமே கிடையாதுங்க. அது வேல் ரிட்டன் தாஸ் அவுட் ஆனதை பார்க்கும் போதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எப்படி விளையாடி இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ பங்களாதேஷ் அந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த இந்தியன் டூரில். அவங்களோட ஷார்ட் செலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய க்வெஸ்டினபிளாக இருக்குது. T20 கூட உங்களுக்கு ஷார்ட் செலெக்ஷன் தேவைங்க, நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கலாம், ஆனால் இஷ்டத்துக்கு சுத்தக்கூடாது. அண்ட் பங்களாதேஷ் நிஜமாக போராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஹியூஜ் கிரெடிட் டு இந்தியன் போலர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். தேவே அவங்க சேஸ் பண்ண விதம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தரமா இருந்துச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ இந்த குவாலியர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான விக்கெட்டுங்க, ஒரு பயங்கரமான பிளாட் ட்ராக்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பால் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஹோல்ட் ஆச்சு, கொஞ்சம் பவுன்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருந்தது. சோ டாஸ் இன் பண்ணி எந்த ஒரு கேப்டனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா போலிங் தான் எடுப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா வந்து இந்த பர்டிகுலர் வென்யூல ரொம்பலாம் T20 விளையாடுனது இல்லை. ஐ திங்க் ஏதோ ஒரு T20 நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் இந்தியா இஸ் கோயிங் டு பிளே எ மேட்ச். இங்க இதுக்கு முன்னாடி ஒரு 50 overs மேட்ச் நடந்திருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். குவாலியர்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் டபுள் செஞ்சுரி போட்டார் ஓடிஐ கிரிக்கெட்ல, ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஹிட் அ டபுள் செஞ்சுரி இன் ஓடிஐ அந்த டைம்ல. ஸோ அது ஒரு டெரிஃபிக் நாக், நான் லைவ்ல பார்த்தேன் அந்த மேட்சை. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூஸ்பம்ஸ் எனக்கு இருந்திருக்கும்ன்றத இமேஜின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களும் நிறைய பேர் லைவ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு கிரவுண்ட் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்பவே டீசென்டா இருந்துச்சு கிரவுண்ட். அண்ட் சோ டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தார் சூரியகுமார் யாதவ், தட் வாஸ் a good decision. அண்ட் 2 டெபியூட்டன்ஸ் மயங்க் யாதவ் as well as நிதிஷ் குமார் ரெட்டி, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மயங்க் யாதவ் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு 150க்கு மேல போடுவாரு. அட் தி சேம் டைம் நிதிஷ் ரெட்டி அந்த ஒரு ஆல்ரவுண்டர்ன்ற ஒரு ஃபேக்டர் உள்ள எடுத்துட்டு வருவாரு. ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஹர்திக் பாண்டியா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஃபாஸ்ட் போலர் ஆல்ரவுண்டருமே இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கு. அதை அந்த கவலையை வந்து போக்குறதுக்கு தான் நிதிஷ் குமார் ரெட்டி ஆக்சுவலி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணார் IPL ஃபார் SRH. அது மூலமா இப்ப இந்திய டீமுக்குள்ள வந்திருக்காரு. சோ ஆல் ஃபார் குட் இந்தியா. அண்ட் பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் 11 தான், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. சோ பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஜஸ்ட் 127 ரன்ஸ். இதுல வந்து பெட்டரா பிளே பண்ணதுன்னு பார்த்தா மெஹதி ஹசன் லோவர் ஆர்டர்ல ஒரு 35 அடிச்சாரு, ஷாண்டோ ஒரு 27 கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாரு. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு மற்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. ஈவன் ஷாண்டோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஷுட் ஹவ் ஸ்டேட், அவரும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஒரு விஷயம் எனக்கு என்னன்னே புரியலன்னா, இந்த டீம்ல மெஹதி ஹசன் மிராஸ்ன்ற ஒரு பிளேயர் வந்து ஒரு அருமையான பிளேயர், உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஆல்ரவுண்டரா வரக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குன்றதை நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஆனா அவர் ஏன் கீழே இறக்குறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பாருங்க ரொம்ப கீழே இறங்கி வராரு. அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி அண்ட் டெக்னிக் இருக்கிற ஒரு பிளேயர், சரியா சீரியஸா அவரோட டேலண்டை வேஸ்ட் பண்றாங்களோ பங்களாதேஷ்ன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருக்குன்றது சொல்லி ஆகணும். ஏன்னா டெஃபினட்டா அவரை நல்லா யூஸ் பண்ணலாம். எப்பவுமே நான் பாத்திருக்கேன் அவர் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ் விளையாடுறாரு. ஏன் அதை ஒரு டாப் ஆஃப் த ஆர்டர்ல இறக்கி விட்டா ஒண்ணுமே சூப்பரா விளையாடுவாரு, அதுதான் என்னோட ஒரு கருத்து. மற்றபடி இந்த பேட்டிங்ல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்தியாவோட போலிங் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. பிக் ஆஃப் த போலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அர்ஷதீப் சிங் ஃபேன்டாஸ்டிக்கா போட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஃபார் த ரீசெண்டா ஒரு 2-3 years அர்ஷதீப் சிங் T20 சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்தியாக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த ஒரு பர்டிகுலர் T20 வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பும்ரா ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஹர்திக் பாண்டியா சூப்பரா போட்டாரு, பட் அந்த ஒரு பர்டிகுலர் T20 வேர்ல்ட் கப்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாரு, அர்ஷதீப் சிங். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போலிங் போட்டார், நியூ பால்லயா இருக்கட்டும் டெத்லயா இருக்கட்டும். ஸோ அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 years இன் T20 ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி சோ இம்ப்ரெஸா இருந்திருக்குன்றதான் நான் சொல்ல வரேன், ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏன்னா அர்ஷதீப் சிங் வந்து ஒரு நல்ல டேலண்ட், நடுவில் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு, ரொம்ப எராட்டிக்கா போட்டுக்கிட்டு இருந்தாரு, வைட்ஸ் அண்ட் நோ பால்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட போலிங்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா அவர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு மேட்ச் முடிச்சுட்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சில ரிஸ்ட் பொசிஷன்ஸ், அவரோட ரன் அப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ ஒரு சூப்பர் பிளேயருக்கு அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற
சின்ன சின்ன ஃபிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிப்பாங்க. அதுதான் அஷதீப் சிங் ஆக்சுவலா பண்ணிருக்காரு. அண்ட் சூப்பரா போலிங் போட்டு 3 wickets எடுத்தாரு, வெரி எக்கனாமிக்கல். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி இஸ் கிவிங் எ கம்பேக் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். அந்த 2021 T20 வேர்ல்ட் கப் துபாயில வந்து டெபியூ ஆனாரு, ஹி டிட்ன்ட் ஹேட் அ வெரி குட் வேர்ல்ட் கப், பட் அதுக்கப்புறம் டோட்டலா காணும். ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் த்ரூ ஐபிஎல் டிஎன்பிஎல் அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ள அவருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 15 ரன் கொடுத்தாரு, பட் டெஃபினட்டா கம்பேக் ஆவாருன்னு தெரியும். கம்பேக் ஆகி அவரும் 3 wickets. அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் சூப்பர் டெபியூ. மேபி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கலாம், பட் 4 overs 21 runs ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டாரு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு கண்ட்ரோலோட போட்டாரு. ஸோ ஒரு 150 கிலோமீட்டர் போற ஒரு போலர் கண்ட்ரோலோட பாக்குறது வந்து ரொம்ப ரேர் கேஸ். அதுதான் நம்ம மயங்க் யாதவ் மூலமா இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம். அண்ட் அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியாவும் நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டியும் 2 overs போட்டாரு, டீசென்டா போட்டாருன்னு நான் சொல்லுவேன். வாஷிங்டன் சுந்தரும் நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. காம்பினேஷன் ஆஃப் ஆல், இது ஒரு கம்பைன் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் டீம் இந்தியா. எல்லாருமே எல்லாம் எனக்கு கொடுற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆன் ஷோர். ஸோ 128 டார்கெட் இந்தியா அடிச்சிருவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் அடிக்க போறாங்க இந்தியா அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவஸ்டினா இருந்துச்சு. அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்குறாரு, அவர் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. அண்ட் அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் அபிஷேக் சர்மா இறங்கி டமால் டமால் அடிச்சாரு. சஞ்சு சாம்சனும் ஸ்ட்ரெயிட் டிரைவ்ஸ் எல்லாம் செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் அபிஷேக் சர்மா, அது என்ன சொல்றதுனே தெரியல. மேபி அது சஞ்சு சாம்சன் எஸ் கூப்பிட்டு நோன் சொல்லிருக்கலாம், பட் ஸ்டில் அபிஷேக் சர்மா வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து இமீடியட்டா பேக்கப் ஆகணும், ரொம்ப ஸ்லோவா இருந்தாரு டர்ன் பண்ணிட்டு போற இடத்துல எல்லாம். ஸோ அட் த சேம் டைம் டைவும் அடிச்சிருக்கணும், நம்ம விக்கெட்டை நம்ம சேவ் பண்ணணும்னா கண்டிப்பா டைவ் அடிக்கணும், அதுல தப்பு கிடையாது. சோ எனிவே அவரும் ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க்லிங் சின்ன கேமியோ விளாண்டாரு. சஞ்சு சாம்சனும் ஒரு நல்ல கேமியோ 29. என்ன எனக்கு சின்ன ஒரு வருத்தம்னா, சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர்லாம் 29 of 18 balls நல்லா சூப்பர் இன்னிங்ஸ் தான், நல்ல ஒரு நாக் ஆடி போயிட்டாரு, பட் ஸ்டில் ஹி குட் ஹவ் கன்வெர்ட்டட் தட் இன்னிங்ஸ் இன்டு 50 or 60. ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணி நாளைக்கு அவரோட பொசிஷன் அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க பார்க்கணும். ஜஸ்ட் 28, 30, 27 அடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மைண்ட்லயே நிக்காது, ரிமெம்பரன்ஸா இருக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி ரிமைனிங் 2 matches சஞ்சு சாம்சன் கிட்ட நம்ம ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்ப்போம் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் சூரியகுமார் யாதவ் அவர் வந்து வித்தின் ஃபிளாஷ் அந்த மாதிரி வந்து டமால் டமால்னு ஒரு 3 6 அடிச்சுட்டு போனாரு. அவரு ஒரு சூப்பர் கேமியா விளையாட்டு போனாரு. அண்ட் குட் நாக் ஃப்ரம் நிதிஷ் ரெடி, ஒரு 6 அடிச்சாரு பட் ஒரு ஸ்டெடியா விளையாடினாரு. பட் என்ன சொல்றதுங்க, ஹர்திக் பாண்டியா பத்தி அவரோட ஸ்வாக் அல்டிமேட்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கே. எஸ்பெஷலி அந்த நோ லுக் ஷாட் எல்லாம் பார்க்கும் போதுல ஒரு வேற லெவல்ல இருந்தது அவரோட ஆட்டிடியூட் எல்லாம். சி If it comes off well, நல்லா வந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட்லி ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல நடந்துச்சு. அப்புறம் ஒரு ஷாட் ஒன்று பாயிண்ட்ல அடிச்சாரு, பேட்டு வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் வந்து நிறைய ஒரு சூப்பர் திங்ஸ் எல்லாம் நடந்துச்சு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. பார்க்கறதுக்கே ஃபன்னியாகவும் இருந்தது, கொஞ்சம் மாசாவும் இருந்துச்சு. டெரிஃபிக் இன்னிங்ஸ், திங்க் 16 balls 39 அதோ 5-6, அதுவும் எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ரிஷப் ஹுசைன் ஒரு 6 ஒன்று விட்டாரு பாருங்க, அதெல்லாம் ப்ரூட்டல் பவருங்க. ஸோ இதை தான் நம்ம ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட அந்த ஒரு பவர் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்த மாதிரி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹி வில் பி சோ டெட்லி, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஃபிட் ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட். ஸோ அதுதான் ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட ஸ்கில்ல ப்ரொடியூஸ் பண்ணா இருந்த ஒரு பர்டிகுலர் பங்களாதேஷ் மேட்ச்ல. டஸ்கின் அம்மதெல்லாம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.